சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப வந்து இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு வந்து காய் வாங்க தெரிய மாட்டேங்குதுப்பா. எனக்கையா உன்ன போய் அவன் கடையில வச்சதை பார்த்து அவங்க பாட்டு அள்ளி போட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அது வேஸ்ட், காசு பிடிச்ச கேடு. நம்ம வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு சொல்லித்தாரு, ஆம்பளை போனாலும் சரி பொம்பளையே போனாலும் சரி. இப்போ வெண்டைக்காய் வாங்கினா அவங்க பாட்டில் அள்ளி போட்டு வந்துடுறாங்க. வெண்டைக்காயை நம்ம எப்படி பார்த்து வாங்கணும், இப்படி எடுத்து இப்படி ஒடிச்சு பார்க்கணும். ஒடிச்சு ஒடிச்சு டக்கு டக்கு டக்குன்னு ஒடிச்சிடலாம். ஒடிச்சு அப்படி ஒடிகிற காய் தான் பிஞ்சு காய். பிஞ்சு முடியாமல் முத்தல் முடியாமல் ரொம்ப பிஞ்சாக இருந்தாலும் நல்லா இருக்காது. முத்தல் வாங்கினா சாப்பிடவே முடியாது, வேஸ்ட்டு தான், கீழே தான் போடணும். அதனால் இப்படி ஒடிச்சு பார்த்து வாங்கணும் இப்போ வெண்டைக்காயை. அப்புறம் இந்த வாழைத்தண்டு வாங்கிறதுக்கு கொள்ளப்பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வாழைத்தண்டு வந்து அந்த முனியில் அதுக்கு இப்படி இப்படி கிள்ளி பார்க்கணும். இப்படி பார்த்தா நார் நாராக வரும், அப்படி வாங்கக்கூடாது. கிள்ளி பார்த்தாலும் நார் லேசாக இருக்கும், இருந்தாலும் ஒரு ரைஸாக இருக்கும். அந்த மாதிரி வாங்கிடணும். உள்ள தண்டு வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கணும். அந்த மாதிரி முத்துன தண்டெல்லாம் வாங்கினா ரொம்ப நார் சாப்பிட முடியாமல் கஷ்டமாக இருக்கும். இதுன்னா அப்படியே பூ போல் இருக்கும். நம்ம கூட்டு வச்சாலும் பொறி வச்சாலும் நல்லாயிருக்கும். அப்படி வாழைத்தண்டு வாங்கணும். வெங்காயம், பெரிய வெங்காயம் வாங்குறாங்கன்னு வச்சுப்பா, அந்த கொண்டை தண்டு பார்த்தீங்களா, அது ஒரு மாதிரி ஒக்கையாக இருக்கக்கூடாது. அப்படி அப்படி இருந்துச்சுன்னா உள்ள அந்த இதெல்லாம் போய் ஒரு மாதிரி நல்லா இருக்கா, காஞ்சி தோலெல்லாம் காஞ்சி ரொம்ப காலி கூட இருக்கும். அப்படி வாங்காம நல்லா மொழுக்குன்னு இருக்கணும். இப்படி இருந்தால் அப்படி மொழுக்குன்னு இருக்கணும். அப்படி வாங்கணும். வெங்காயம், சின்ன வெங்காயம் வாங்குறது பார்த்தீங்களா, அது வந்து புது வெங்காயத்தை நம்ம விரும்பி வாங்கக்கூடாது. பழைய வெங்காயத்தை, புது வெங்காயம் ரொம்ப நாளைக்கு தாங்காது, அழுகி போகும். பழைய வெங்காயத்தை வாங்கணும். அது ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக இருக்கிறது, நல்லா உருட்டாக இருக்கிறத வாங்கணும்ப்பா. நம்ம வாட்டில் போனோமா கடையில் அள்ளி போட்டோமான்னு நம்ம பச்சை மிளகா வாங்க கொள்ள பற்றி தெரிய மாட்டேங்குது. ரொம்ப பிஞ்சு பச்சை மிளகா வாங்கிட்டு வந்து அது நல்லாவே இருக்காது. சட்னி அரைச்சாலும் காரமே இருக்காது, நல்லாவும் இருக்காது. சட்னி நாலு மணி மணம்னு இருக்கும். நல்லா பார்க்கும் போது நல்லா வித உள்ளதா முத்துனதா தெரியும். தொட்டு பார்த்தாலே தெரியும் விதை உள்ளது முத்துனது. தோலெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி தாங்கணும்ப்பா. இது கத்திரிக்காய் வாங்கும்போது அந்த தொப்பி இருக்கு பார்த்தீங்களா, தொப்பியே நல்லா ஒரு மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். தொப்பி வந்து அந்த கத்திரிக்காய்க்குள்ளே பெருசாக இருக்கும். அந்த தோல், கத்திரிக்காய் தோல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் அது பிஞ்சுன்னு அர்த்தம். பிஞ்சு கத்திரிக்காய் தான் உடம்புக்கு நல்லது. முத்தின கத்திரிக்காய் வாங்கினா சளி பிடிக்கும். அதனால் பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அது வந்து அப்புறம் பாவக்காய், பாவக்காய் பொடி பாவக்காய் வாங்கலாம். மிதி பாவக்காய் வாங்கல, அது வாங்கலாம். வேறு பாவக்காய் வாங்கினா இந்த உருட்டு விட்டா இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ பாவக்காய் குட்டி குட்டியாக உருட்டு விட்டா அப்படி பாவக்காய் வாங்கக்கூடாது. வாங்கினா இல்லை நீட்டை பாவக்காய் வாங்கிட வேண்டிய குழம்பு வச்சுலாம் அதே நல்லாயிருக்கும். நீட்டை பாவக்காயை ஒன்று ஓட இருக்கிற வாங்கணும். அப்புறம் இந்த புடலங்காய் வாங்குறது பார்த்தா புடலங்காய் கல் மாதிரி இருக்கணும். இப்படி தொட்டோம்னா கனமாக கல் மாதிரி இருக்கணும். அப்போ தான் உள்ள விதை கம்மியாக இருக்கும், சதை ஜாஸ்தியாக இருக்கும். உள்ள விதை முத்தி போச்சுன்னா அது அப்படியே ஒரு மாதிரி குழப்பம், ஒரு மாதிரி இருக்கும் நெல்லுன்னு. அப்படி நம்ம வாங்கக்கூடாது. அப்புறம் பூரா வெறையாக போகும், காய் டேஸ்ட் இருக்காது. பீன்ஸு வாங்குறோம் இல்லையா, பீன்ஸு, பீன்ஸு தப்ப பீன்ஸாக இருக்கும், முரடாக இருக்கும். அது வந்து சமைச்சு சாப்பிட நல்லாவே இருக்காது. முருங்கை பீன்ஸ்னு சொல்லுவாங்க, ஊட்டு ஊட்டாக இருக்கும். அதை வாங்கினா அது கூட தோல் சாஃப்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும். கொஞ்சம் பிஞ்சாக இருக்க பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி வாங்கணும். மொச்சக்காய் வாங்கினா, மொச்சக்காய் வாங்கி நம்ம ஊற்றிடும்ல, அதையும் சும்மா நம்ம வாட்டில் போய் வாங்கணும். காய பார்க்கணும், அந்த மொச்சக்காய் மேலே நல்லா பருப்பு தெரியுதான்னு அப்படி பார்த்து மொச்சக்காய் வாங்கிக்கணும். அவரைக்காய் வாங்கினா பருப்பு தெரியக்கூடாது. பருப்பு தெரியாமல் தடவை பார்த்து தொட்டு பார்த்தோம்னா பருப்பு தெரியாமல் இருக்கணும். அவரைக்காய் வந்து பிஞ்சு அவரைக்காய் தான் உடம்புக்கு நல்லது, பட்டியத்துக்கு நல்லது, சாப்பிடவும் ருசியாக இருக்கும். அப்படி வாங்கணும். பூண்டு வாங்கணும்னு வச்சுக்கோங்க. பூண்டு வாங்கினா அப்படியே அப்படியே பல்லாக தெரியும். பூண்டு பல் அப்படியே தெரியும், அப்படியே முட்டிக்கிட்டு முட்டிக்கிட்டு தெரியும். அப்படி தான் வாங்கணும். நம்ம மொத்தமாக அப்படி வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் மூணுனாப்புல இங்கே வந்து ஊரிச்சு பார்த்தா பூரா ஐக்கியா ஐக்கியா இருக்கும். அந்த பூண்டு வாங்கக்கூடாது. நம்ம நல்லா தரமான பூண்டு வாங்கினா அப்படி அப்படி பூண்டு வாங்கினா சுற்றி சுற்றி அந்த பல்லாக இருக்கும். அப்படி வாங்கணும். பூண்டு, பச்சை மிளகா அப்படி வாங்கிட்டோம்னா பச்சை மிளகாய் சொல்லிருக்கேன் நான். தக்காளி, தக்காளி வாங்கணும். நல்லா சிவப்பு கலரில் வாங்கணும்ப்பா. சிவப்பு கலரில் வாங்கி குழம்பு விட்டாக்கா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அடியில் காயாக இருக்கும். மேலே பார்த்து நம்ம பொறுமையாக போட்டு பிறக்கி வாங்கணும். வச்சுருந்தா பழுத்து போயிடும். நம்ம இப்போ இங்கே வாங்கலாம், ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சு போடுறோம். அப்புறம் இந்த இது பெங்களூர் தக்காளி தான்ப்பா, கொஞ்சம் நாலு நாளைக்கு சேர்த்துருக்கேன்னா பெங்களூர் தக்காளி ஒரு நாளை வாங்கி போட்டுக்கோங்க. ஒரு காக்கரை அரைக்கலாம் சேர்த்து வாங்கி போட்டுக்கோங்க, அது செஞ்சுக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கும். இப்போ கடைக்காரங்க என்ன செய்கிறாங்க, பூரா பிச்சு போடுறாங்கப்பா, சுற்றி பிச்சு போட்டு பிச்சு போட்டு அந்த தூரை வெட்டி விட்டுறாங்க.
வெட்டி விட்டா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிவாரு. அது புது கொசுனாலே ஒரு மனமுமா இருக்கு, அந்த மனத்தை பார்க்கலாம். அப்புறம் வாங்கி போட்டு அந்த வெளியே எரியை வெட்டி போட்டு வச்சிருப்பாங்க அந்த தோகையில். அப்போ பார்த்தா தெரியும், இது பழைய கோசு புது கோசு பார்த்தாலே தெரியும். ஒரு மாதிரி தொட்டு பார்த்தா அழுகுறது கூட இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நமக்கு தெரியும். பார்த்து வாங்கணும், முட்டை கொசுமா கணக்குனா வேண்டுதான், டேஸ்ட் இருக்காது நல்லாவும் இருக்காது. ஆனால் அப்படிதான் கூட பார்த்து தான் வாங்கணும். அதுமாதிரி ஒவ்வொரு காயும் பார்த்தப்போ வாங்கணும். வேற என்ன காய், பீக்கெங்காய். பீக்கெங்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அது வந்து நார்ச்சத்து உள்ளது, இதய நோய்க்காரவங்க சக்கரை நோய்க்காரங்களுக்குலாம் அது ரொம்ப நல்லது. பீக்கெங்காய் வந்து அடியில் இப்படி குண்டாக இருக்கும், மேலே உள்ளியாக இருக்கும். அது வந்து முத்தக்காய் அப்படி ஒன்றுவோடு இருக்கணும். பீக்கெங்காய் ஒன்றுவோடு இருக்கணும், அப்படிக்காக வாங்கணும். உருளைக்கிழங்கு வாங்கினோம்னா உருளைக்கிழங்கு நம்ம வாட்டில் எடுத்து போடக்கூடாது, அதில் பச்சை பச்சையாலாம் இருக்கும். அந்த பச்சையாக்கெல்லாம் பாய்சன்னு சொல்கிறாங்க. அந்த பச்சையாக்க சாப்பிட்டா நல்லாவும் இருக்காது. ஒரு நல்ல உருளைக்கிழங்காக பார்த்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. உருளைக்கிழங்க லேசாக இப்படி இப்படி சொரிஞ்சோம்னா அந்த தோல் வரும், லேசை சொல்லும் போது. அதுதான் சூப்பரான உருளைக்கிழங்கு, சமைச்சாலும் சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் வாங்கணும்னு வச்சுருக்காங்கப்பா. காலிஃப்ளவர் வந்து இப்படி காலாக்கலாக கருக்கக்கூடாது, அப்படியே மொத்தமாக இருக்கணும். அப்படியே பார்த்தாலே தெரியும், பாலாக்கலாக கருக்கும் போனால் நல்லா இருக்காது. அதில் பூ பூச்சியெல்லாம் இருக்கும், மொத்தமாக இருக்க வாங்கினே நல்ல தரமான இது. முருங்கைக்காய் வாங்கணும்னு வச்சுக்கோங்கப்பா. முருங்கைக்காய் வந்து நம்ம எடுத்து பிஞ்சு முருங்காய் வாங்கினாலும் நல்லா இருக்காது, முத்தனை முருங்காய் வாங்கினாலும் நல்லா இருக்காது. இது சாதாரண நல்லா பெருசாக கறியாக இருக்கணும். அதை எடுத்து நம்ம லேசாக இந்த இப்படி இந்த வரலை வச்சு இப்படின்னம்னா கொஞ்சம் வளையணும், அந்த வளையல் தன்மை வந்து நல்ல காயின் அர்த்தம். இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு காய் வாங்குறதே தெரிய மாட்டேது, அதே பாட்டி சொல்லித்தாரே. நம்மளால அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு முல்லைக்கு வாங்கினாலும் அப்படித்தேன், பெருசாக வாங்குங்க. பெருசாக ரொம்ப ஈக்கே வாங்குறீங்க, நல்லா இருக்காது. பெருசாக வாங்கணும். அதில் இப்போ நம்ம அன்னைக்கு பார்த்தோம்னா அப்படி லேசாக உள்ளே போகும் முத்த, அதுதான் அளவான காய். பெருசாக இருக்குது முத்தனை காய் நினச்சி வாங்க வாங்காமல் இருக்கக்கூடாது. அதுக்காக சின்னதாக பிஞ்சா வாங்கினாலும் அது கசக்கம். அந்த பெருசாகவே நல்லா விளைஞ்சிருக்கு. அன்னைக்கு பார்த்தா நேரத்தில் இருக்கிறோம்னா டப்பத்தில் உள்ளே போகும். அப்படிக்காக முல்லை வாங்கிக்கலாம்ப்பா. இப்படியெல்லாம் வாங்கி நல்லபடியாக சமைச்சு அப்படிங்க காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்படி உங்களுக்குலாம் இப்போ எங்கள் வீட்டாளர்களுக்கே ஆம்பளையில் விட்டு வெளியே வாங்கிட்டு வச்சோம்னா நல்லா வாங்கிட்டு வரமாட்டாங்க. அதுக்கு தான் இப்போ நாங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியட்டும்னு அந்த விவரத்தை சொன்னேப்பா. இனிமேல் இப்படியெல்லாம் வாங்கி காய்களை வாங்கி நல்லபடியாக ஆக்கி சாப்பிடுங்க, வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.